ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனிமிஸ். நம்ம நருட்டோ அண்ட் பொருட்டோல உச்சிசுக்கே பார்த்துருப்போம். அவங்களில் டாப் 10 உச்சிசுக்கே தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே என்னோட ஃபேவரட் லிஸ்ட். இதில் உங்களுக்கு ஃபேவரட்டான கேரக்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிறது அஷ்ரா உச்சிசுக்கி. இவர் யாருன்னா ஆகுராமா உச்சிசுக்கியோட பையன். இவர் ஏன் டாப் 10 இருக்கார்னா, பிகாஸ் உச்சிசுக்கினா அவங்களோட முக்கியமான பவரே டோஜுட்ஸு தான். பட் இவர்கிட்ட ஜோஜுஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அதனால தான் இவரை டாப் 10 வச்சிருக்கேன். பட் இவர்கிட்ட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் சாக்ரா குவான்டிட்டி இம்மென்ஸாக இருக்கும். அண்ட் இது இந்திராவை விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்திரா யாருன்னா இவரோட பிரதர். அடுத்ததாக 9th பிளேஸில் இருக்கிறது அஷ்ராவோட அண்ணன் இந்திரா உச்சிசுக்கி தான். இந்திரா கிட்ட ஹாகுராமாவோட ரினிகன் டைலூட்டட் ஆகி ஷெரிங்கன் அண்ட் மாங்கிக்கு ஷெரிங்கனாக வந்திருக்கும். அண்ட் பேசிக்காக உச்சிசுக்கிக்கு இருக்கக்கூடிய ஜோஜுஸும் இவருக்கு இருக்கிறதுனால இவரை நான் 9th பிளேஸில் வச்சிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் தான் ஹேண்ட் சைனை இன்வென்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லா ஷினோபிக்கும் இவர் தான் காட் ஃபாதர். அண்ட் இவரோட எபிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக டாப் 8 இருக்கிறது டொனேரி உச்சிசுக்கி. நான் ஏன் டொனேரியை இந்திராவுக்கு மேலே போட்டிருக்கேன்னா, என்னதான் இந்திரா ஆகுராமோட ஸ்ட்ரைட் டிசண்டடாக இருந்தாலும் இந்திரா கிட்ட ரினிகன் இல்லை. அண்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் டென்சேகன் ரினிகனுக்கு ஈக்குவலான பவர்னு. அண்ட் டொனேரி கிட்ட டென்சேகன் இருக்கிறதுனால தான் நான் இந்திராவுக்கு மேலே டொனேரியை வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டென்சேகன் சாக்ரா மோட்ல இன் அண்ட் யாங் ரிலீஸை யூஸ் பண்ண முடியும். ட்ரூத் சீக்கிங் ஆர்பையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எல்லா டைல்டு பீஸ்டோட பவர் இருந்தால் மட்டும்தான் ட்ரூத் சீக்கிங் ஆர்பும் வரும். அப்படி இருக்கிறப்ப டென்சேகன் இஸ் ஈக்குவல் டு 10 சாக்ரா. அப்படின்னா டென்சேகன் எவ்வளோ ஸ்ட்ராங்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததா 7th பிளேஸ்ல இருக்கிறது உராஷிக்கு வச்சிருக்கு. ஆக்சுவலி உராஷிக்கியோட பவர்ஸ் டொனேரி விட கம்மி தான். பிகாஸ் இவனால போர்ட்டல்ஸ் ஓபன் பண்ண முடியும் அண்ட் டைமை குறிப்பிட்ட செகண்ட்க்கு ஸ்கிப் பண்ண முடியும். பட் உராஷிக்கிய டொனேரிக்கு மேல வச்சிருக்கிறதுக்கு ஒரே ரீசன், இவன் ஒரு கம்ப்ளீட் உச்சிசுக்கியா இருக்கிற காரணத்தினால தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவன் டொனேரி விட வீக் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அடுத்ததா 6th பிளேஸ்ல இருக்கிறது கிங்ஷிக்கு உச்சிசுக்கி. கிங்ஷிக்கியால எல்லா நிஞ்சுஸையும் அப்சர்வ் பண்ணி அதை பர்பிள் கலர் க்ளோவிங் வெப்பனா மாத்திக்க முடியும். அண்ட் கிங்ஷிக்கியோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே இம்மென்ஸாக இருக்கும். சுனின் எக்ஸாம் அப்போ நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், அவன் சும்மா தரையை கிக் பண்ணதுக்கே அந்த பிளேஸ் மொத்தமாக டிஸ்ட்ரே ஆகிருக்கும். அண்ட் கிங்ஷிக்கி ஒரு கம்ப்ளீட் உச்சிசுக்கி. அண்ட் அவனால் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருக்கிறவங்களை கூட சென்ஸ் பண்ண முடியும். அடுத்ததா டாப் 5 இருக்கிறது அமுரா உச்சிசுக்கி. ஓகே ஓகே, எனக்கு புரியுது. அமுரா ஒரு ஆஃப் உச்சிசுக்கி தானே, அவனை எதுக்கு மேலே போட்டிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் அமுரா காகியாவோட பையன். அண்ட் அவனுக்குள்ள எர்த்தோட 10 சாக்ரா இருக்குது. எர்த்தோட சாக்ரா ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் இம்மென்சலி பவர்ஃபுல் சாக்ரா. ஸோ அதனால அமுரா கிட்ட ஓவர்வெல்மிங் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமுரா கிட்ட ட்ரூத் சீக்கிங் ஆர்வம் இருக்கும். அண்ட் அமுரா தான் ஃபர்ஸ்ட் 10 வில்டர். டொனேரி ஃபர்ஸ்ட் டைம் அன்லாக் பண்ணதுக்கு அவனோட பவர் 3 ஸ்லைஸ் பண்ணியிருக்கும். அப்போ இவரோட எபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கிஞ்சிக்கி கிட்ட வெறும் வியாக்குகன் மட்டும்தான் இருக்கு. மேபி அவனோட அல்டிமேட் ஃபார்ம்ல பவர்ஸ் இருக்கலாம். பட் அப்படி காமிக்காத காரணத்தினால அமுராவை டாப் 5 வச்சிருக்கேன். அடுத்ததா டாப் 4 இருக்கிறது மொமோஷிக்கு உச்சிசுக்கி. மொமோஷிக்கு உச்சிசுக்கி பேஸ் காகியா விட பவர்ஃபுல்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் மொமோஷிக்கு கின்ஷிக்கியை விட பவர்ஃபுல். அண்ட் மொமோஷிக்கு கிட்ட ரினிகன் இருக்கும். இந்த ரினிகனோட எபிலிட்டிஸ் என்னன்னா, எல்லா நிஞ்சுஸையும் அப்சர்வ் பண்ணி அதை ஆம்பிளிஃபை பண்ண முடியும். அண்ட் மொமோஷிக்கியோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்து கிட்டத்தட்ட கின்ஷிக்கு ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் நருட்டோ சும்மா எட்டி ஒதிச்சதுக்கே அவன் பறந்து போய் செவத்துல முட்டியிருப்பான். அண்ட் அதோட டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிங்கிளாகவே ஃபைக்காகவே டிஃபீட் பண்ணியிருப்பான். அண்ட் நருட்டோ அண்ட் சாஸ்கேவை பொழந்திருப்பான். அடுத்ததாக 3rd பிளேஸில் இருக்கிறது ஹாகுராமா உச்சிசுக்கி. எல்லாரும் இப்போ ஷாக் ஆவீங்கன்னு தெரியும், பட் வெயிட் பண்ணி பாருங்கள். நான் ஏன் ஹாகுராமா 3rd பிளேஸில் போட்டிருக்கேன்னா, எல்லா உச்சிசுக்கியும் சாக்ரா ஃபுட்டை சாப்பிட்றது மூலமாக தான் இடியன் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆர் மேபி டிஃப்ரெண்ட் டோஜஸ் அன்லாக் பண்ணுவாங்க. பட் ஹாகுராமா மட்டும்தான் சாக்ரா ஃபுட்டை சாப்பிடாம நேச்சராகவே இடியன் ஆக்டிவேட் பண்ணியிருப்பான். பிகாஸ் ஆகராமாக்குள்ள நேச்சராகவே 10 சாக்ரா ஃபுட்டோட எனர்ஜி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆகராமாவோட ரினிகன் 6 எபிலிட்டிஸை கிராண்ட் பண்ணும். அண்ட் அந்த ஒரு ஒரு எபிலிட்டியுமே காட்லி எபிலிட்டியாக இருக்கும். சோல் அப்சர்வ் பண்ணுறது, தேவாபத், நரகாபத், இந்த மாதிரி காட்லி எபிலிட்டிஸ் ஆகராமா கிட்ட இருக்கு. இது எல்லாமே மதுராவோட ரினிகனில் பார்த்துருப்போம். பட் ஆகராமா கிட்ட இதை விட அதிகமாக கூட இருக்கலாம். அண்ட் ஆகராமா இன் அண்ட் யங் யூஸ் பண்ணி 10 9 டைல்டு பீஸ்டாக செப்பரேட் பண்ணியிருப்பான். உயிர் இல்லாத திங்ஸுக்கு உயிர் கொடுத்துருப்பான். கண்ணே இல்லாத கக்காஷிக்கு நருட்டோ ஹாகுராமாவோட பவர்ஸ் யூஸ் பண்ணி கண்ணை கொடுத்துருப்பான். அப்படின்னா ஹாகுராமாவோட ஃபுல் எபிலிட்டிஸ் எப்படி இருக்கும்? ஹாகுராமா ஆக்சுவலி டாப் 2 தான் வரணும். சரி, நீங்கள் கடுப்பாவீங்கன்னு தான் டாப் 3 போட்டிருக்கேன். அடுத்ததாக டாப் 2 இருக்கிறது இஷிக்கி உச்சிசுக்கி. இஷிக்கியோட எபிலிட்டிஸ் சுக்னாய்க்னா. இதை வச்சு எல்லா நான் லிவிங் திங்ஸையும் ஸ்ட்ரிங் பண்ண முடியும். சாக்ராவால கிரியேட் ஆகிற எல்லாத்தையும் ஸ்ட்ரிங் பண்ண முடியும். அண்ட் ஸ்பேஸ் டைம் நிஞ்சுஸும் யூஸ் பண்ண முடியும். இஷிக்கியோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகம். சாஸ்கே நருட்டோ கூட ஃபைட் பண்றப்ப அவங்களை கொல்ற அளவுக்கு போயிருப்பான். அண்ட் மொமோஷிக்கியை விட இஷிக்கி ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் இஷிக்கி ஸ்ட்ரிங் பண்ண எல்லாத்தையும் அவன் டைகோ குட்டன் மூலமா மறுபடியும் கொண்டு வருவான். இவ்வளோதான் இஷிக்கியோட எபிலிட்டிஸ்.
பட் ஹாக்ராமா கிட்ட நிறைய எபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால தான் சொன்னேன் ஹாக்ராமா டாப் டூல இருக்கணும்னு. ஃபைனலா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது காகியா உச்சுசுக்கி. காகியோட பேஸ் ஃபார்ம்ல காகியா மொமுஷிக்கியோட பவர் கம்மி தான். அப்படின்னா காகியாவுக்கு மேல மொமுஷிக்கி, மொமுஷிக்கிக்கு மேல இஷிக்கி. பட் சாக்ரா ஃபுட்டை சாப்பிட்ட பிறகு காகியா டென் டைல்ஸை விட அதிகமாக சாக்ராவை கெயின் பண்ணுவான் அண்ட் இமோட்டிலிட்டியையும் கெயின் பண்ணுவான். காகியாவை கில் பண்றது நடக்காத காரியம். ஸோ அதனால தான் ஹாக்ராமா அண்ட் அமுரா சீல் பண்ணுவாங்க. ஹாக்ராமா கிட்ட காகியாவோட சாக்ரா இருக்கு அண்ட் அந்த சாக்ராவை சிக்ஸ் பேக் சாக்ரான்னு சொல்லுவாங்க. அந்த சாக்ராவை வச்சு சேஜ் மோடுக்கு ஹாக்ராமா போனானா ஹாக்ராமாவோட பவர் காகியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ நியாயமா பார்த்தா ஹாக்ராமா தான் செகண்ட் பிளேஸ்க்கு வரணும். ஸோ என்னவோ காகியா தான் டாப் ஒன்ல இருக்கு. வெயிட் வெயிட் வெயிட், இன்னும் வீடியோ முடியல, இன்னொரு ஒச்சிசுக்கு பாக்கி இருக்காங்க. அந்த ஒச்சிசுக்கு பிளேஸ் டாப் ஜீரோ, அவரு தான் ஷிபாய் ஒச்சிசுக்கு. ஷிபாய் ஒச்சிசுக்கு லிட்டரலாக ஒரு காடாவே மாறி வேற ஒரு டைமென்ஷனுக்கே போயிட்டாரு அண்ட் அவரோட எபிலிட்டிஸ் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல். பொருட்டோ பார்த்த எல்லாருக்கும் எய்டா அண்ட் டேமனோட பவர் தெரியும். அந்த பவர் ஷிபாயோடது தான். பட் எய்டா அண்ட் டேமனால அந்த பவர்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. பட் அதுக்கே அவங்கள யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஒருவேளை ஷிபாயே அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. அண்ட் அவரோட எபிலிட்டிஸ் காகியாவோட அதிகமாக இருக்கும் அண்ட் அவரு உண்மையாகவே ஒரு காடா மாறின ஒரு கேரக்டர். ஸோ தட்ஸ் இட் காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட லிஸ்ட் தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ காய்ஸ் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.